சென்னையில் வரலாறு அது வெள்ளம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சது தான் இந்த சமயத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால் நடத்தக்கூடிய எக்ஸாம் வந்து தள்ளி வைக்காமல் தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் நடத்தி தமிழ்நாட்டு மக்கள் எழுத முடியாத அளவுக்கு பிஜேபி துரோகம் செய்திருக்கிறது அதை பத்திரிகையாளர் வந்து ஆதாரத்தோடு புட்டு புட்டு வைத்தார் அவங்க ஒரு விஷயம் அனுப்பியிருக்கிறாங்க என்னென்னா நெட் எக்ஸாம் யூஜிசி நடத்துகின்ற நெட் எக்ஸாம் விரிவுரையாளர் பணி உதவி ஆய்வாளர் ரிசர்ச் ஸ்காலருக்கான எக்ஸாம் அந்த எக்ஸாம் டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது டிசம்பர் ஆறாம் தேதினா அஞ்சு ஆறுலேயே உங்கள் நமக்கு நாலு அஞ்சு இந்த மாதிரி சமயத்துலேயே மிகப்பெரிய வெள்ளம் வந்ததுனால டிசம்பர் ஆறு சாத்தியமில்லை ஆகவே அன்றைய நாளில் எக்ஸாம் எழுத முடியாது சென்னையில் யார் போய் எக்ஸாம் எழுதக்கூடிய நிலையில் இருப்பாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு படிக்க முடியுமா கரெக்ட் இருக்கா மூணு வேலைக்கு சாப்பாடு இருக்கா இந்த நிலையில் மக்கள் போராடி போது சென்னையை சுற்றி மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கும் போது சென்னையில் போக்குவரத்தே தடை செய்யப்பட்டிருக்கும் போது சென்னையில் ட்ரெயினே தடை செய்யப்பட்டிருக்கும் போது எப்படி வந்து எக்ஸாம் எழுதுவாங்க எப்படி மொதல் அதுக்கு படிச்சிருப்பாங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க ஆகவே இதை தடை செய்யணும் அப்படின்னு பலர் கல்வியாளர்கள் கோரிக்கை வச்சாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருக்காங்க ஆனால் அந்த தேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் வேதனையான உண்மை தமிழ்நாட்டுக்காரன் தானே எக்ஸாம் எழுதுறான் தானே அந்த எக்ஸாம் எழுதாம போக போறான் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தானே இந்த வாய்ப்பு பறி போகப் போகுதுங்கிற ஒரு ஏகாதிபத்திய மனநிலையில் இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே எஸ்பிஐ வங்கித் தேர்வு ஒன்றை பொங்கல் தினத்தன்று நடத்தினாங்க பொங்கலுங்கிறது தமிழர்களின் திருநாள் வீட்டில் இருக்கணும் கொண்டாடணும் உறவினரை பார்க்கணும் முதல்ல அவனுடைய பண்டிகை ஒரு இனத்தினுடைய பண்டிகையாக பொங்கலை கொண்டாடுறாங்க ஜாதி கிடையாது மதம் கிடையாது அந்த பொங்கல் தினத்தன்று எஸ்பிஐ பேங்க் எக்ஸாம் வச்சிங்க அப்போயும் சூ வெங்கடேசன் உங்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் விடுலட்சத்தினுடைய தலைவர் தொல் திருமாவளவன்லாம் அதை கண்டித்தாங்கிறது செய்தி அதை கூட நம்ம கண்டித்து போட்டோம் அந்த வீடியோ போட்டோம் எஸ்பிஐ பேங்க் நடக்கலாமா அப்போ எந்த அளவுக்கு வங்கி பணிகளில் தமிழர்களை புறக்கணிக்கிறீங்க தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க தமிழ்நாட்டிற்குள்ள அமைப்புக்குள்ளேயும் வட இந்தியர்களை புனிக்கிறீங்க பிற மொழி பேசுகிறவங்களை வந்து தமிழ்நாடு அரசு பணிக்கு நுழைவதற்கான வேலைகள் நடக்குது அவர்களுக்கு மால் ப்ராக்டிக்ஸ் விட்டடிக்கிறது மூலமாக இந்த மாதிரி நிறைய செய்திகள் இந்த மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு இந்த நிலையில் ரொம்ப அதிகாரபூர்வமாக தமிழ்நாட்டுக்காரன் எக்ஸாம் எழுத வேணாம் தமிழ்நாட்டுக்காரன் எழுதி பாஸ் பண்ண வேணாம் நீ ஒன்று படிக்க கூடாது படிக்க விடாமல் தான் தடுப்போன்னு எல்லா மட்டத்திலையும் தேர்வுகளிலிருந்தும் இருந்தும் உயர் இருந்தும் உயர்நிலை இருந்தும் தமிழ்நாட்டு பசங்களை தமிழ்நாட்டு மாணவர்களை ஒதுக்குகின்ற வேலையை வெளிப்படையாக இந்த அரசு செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதை காட்டு இதுக்கு என்னங்க அர்த்தம் குஜராத்தில் இப்படி ஒரு புயல் நடந்துச்சுன்னா குஜராத்தில் இப்படி ஒரு ஒன்றிய அரசு தேர்வை நடத்துனீங்களா இப்படி ஒரு இவ்வளோ முக்கியமான தேர்வு இந்த தேர்வின் மூலமாக எழுதி இப்படியா ஒரு ஆயிரலாம் ஒரு விரிவிரி ஆர்டர்லாம் மாச சம்பளம் நல்ல தொகை வரும்னு கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழை குஜராத்தி இளைஞனுடைய கனவில் மண்ணளி போடுவீங்களா உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு தேர்வை அந்த ஒரு கடும் பஞ்சம் நிலவுறப்போ அல்லது ஒரு பெரிய இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வந்திருக்கப்போ நீங்கள் ஒரு தேர்வு நடத்துவீங்களா ஆனால் தமிழ்நாடுங்கிறப்ப தமிழ்நாடு தானே நமக்கு ஓட் பேங்கும் கிடையாது கருத்தியல் ரீதியாகவும் எதிராக இருக்கிறவன் தமிழ் மொழி தமிழர் தமிழர் அரசியல் இது கேட்டாலே உங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால ஒரு வெறுப்பு மனநிலையில் மாற்றாந்தாய் மனநிலையில் இந்த தமிழ் சமூகத்தை பழிவாங்கக்கூடிய மனநிலை இது கண்டிப்பாக தமிழர்களை பழிவாங்கக்கூடிய மனநிலை ஒரு தமிழனா அடுத்த கட்டம் படிக்க விடாமல் பண்ணுறது தமிழை படிக்கக்கூடாது அடுத்த கட்டம் விடக்கூடாது உயர் படிப்புக்கு போய்விடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழை இன்றைக்கி இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக இருக்குது படிப்பில் சுகாதாரத்தில் தொழில்நுட்பத்தில் அறிவில் பொருளாதாரம் என்ன எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயும் முன்னேற்றம் ஆண் பெண் சமத்துவம் ஆண் பெண் படிப்பு பெண்களுடைய படிப்பு இது குழந்தைகள் பிறக்கும் போது இறக்காமல் பிறக்கிறதுல முன்னணி மாநிலம் இப்படியான எல்லா வசதியிலும் இருக்கக்கூடிய தமிழ்நாடை பார்த்து பொறாமைப்படுவதோடு மட்டுமில்லாமல் பழி வாங்குகிற மனநிலை ஒரு தாயா இருக்க வேண்டிய டெல்லி நமக்கு அம்மாவா இருந்து நம்முடைய பிள்ளை தமிழ்நாடு நம்முடைய பிள்ளை கேரளா என்று நினைக்க வேண்டிய டெல்லி தமிழ்நாட பழிவாங்கணும் தமிழர்களை பழி வாங்கணும் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஃபெயில் ஆகட்டும் தமிழ்நாட்டு மாணவர்களை வந்து நீயா நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவேன் வாடி உங்கள் பண்டிகை பொங்கல் அன்றைக்கி எக்ஸாம் வைக்கிறேன் நீ வச்சு எழுது எழுதுன்னு பார்ப்போம் அவன் எந்த மைண்ட் செட்டில் எழுதுவான் மற்ற மாநிலத்துக்கான புயல் பேரிடர்னு எந்த பாதிப்பும் இல்லாமல் எக்ஸாமுக்காக படித்து அதுக்குன்னு கவனம் செலுத்தி எழுதுவான் இங்கே வந்து புயல் வெள்ளத்தில் நீந்திக்கிட்டு நீந்தி வந்து எழுதுவான்